ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு போயிடுது. இதில் என்னென்னா, இங்கே ஹைதராபாடில் எல்லா இடங்கள்லேயும் நார்த்தில் சைட்லலாம் 11 நாள் அவங்கவுங்க கெப்பாசிட்டியை வச்சு 5 நாள் 7 நாள் ஏதோ கணக்கு வச்சுருக்காங்க, 9 நாள் இந்த மாதிரி கணக்கில் அந்த ஊர் ரோடில் ஊர்வலம் எடுத்துகிட்டு போய் விநாயகரை வந்து தண்ணியில் கரைப்பாங்க, நிமஜ்ஜனம் செய்வாங்க. அதில் வந்து இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃப்ளாட்ஸ் ஒன்று இருக்குது, அதில் வந்து 35 ஃப்ளாட்ஸ் இருக்கும். அது மினிமம் வந்து 2000 ரூபா ஒரு ஆளுக்கு போடுவோம். அந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் பிள்ளையார் வாங்கி பூஜை பண்ணுறதுக்கு அந்த 2000 ரூபாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சில பேர் 2000 இல்லாமல் 5000 10000 போடுறவங்க கூட இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபா கலெக்ஷன் ஆகும். அது பிள்ளையாருக்கு வந்து ஒரு 10000 ரூபாய்க்கு வாங்கினா மீதி பணம் வந்து அந்த 11 நாள் பூஜைக்கு, அப்புறம் சில பிரசாதம் இதெல்லாம் செய்கிறதுக்கு, அப்புறம் நிமஜ்ஜனத்துக்கு ஊர்வலம் போகிறதுக்கு பணம் எல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் என்ன முக்கியமான பாயிண்ட் பார்க்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வருஷம் பூரா நான் அந்த ஃப்ளாட்ஸுக்கும் ஒருத்தர் மூஞ்சில் மூஞ்சிக்கிறதுங்கிறது ரொம்ப கம்மி. சாட்டர்டே சண்டே வந்தால் எல்லாம் வெளில போடுவாங்க. ஒர்க்கிங் டேயில் அவங்க இங்கே பார்த்தா ஒரு முடி இஷ்டம் இருக்கிறவங்க ஹாய்மாங்க இல்லாட்டி போயிட்டே இருப்பாங்க. அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து அந்த 11 டேஸ் நடக்கும்போது யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து பிரசாதம் சாப்பிட்றதுக்கு, அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு, ஐயர் வந்து பூஜை பண்ணுவோம் சாமி கும்பிட்றதுக்கெலாம் வருவாங்க. அப்போ 1 வருஷம் கழித்து ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் பார்க்குற மாதிரி ஆகிடும் அந்த சுச்சுவேஷன். ஏன்னா எல்லோரும் அந்த சமயத்தில் ஒன்று சேருவாங்க. நடுவில் ஏதாவது கல்யாண காட்சி எதாவது வந்தால் அந்த அது கல்யாண காட்சியெலாம் இப்போ யாருங்க போய் ரொம்ப நாள் உட்காந்துருக்குறாங்க, போவாங்க. எப்போ கல்யாணம் முடியும்னு கல்யாணம் முடிகிற டைம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைமுக்கு போவாங்க. அந்த வரிசையில் நின்று கிஃப்டை கொடுப்பாங்க, அப்புறம் முண்டி அடிச்சுக்கிட்டு சோத்து தக்கிற சாப்பாட்டுக்கிட்ட போய் சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி இவ்வளோ விநாயகர் சதுர்த்தி பண்ணும்போது அங்கே வந்து நாங்கள் பூஜைக்கிட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காரும்போது ஒருத்தரை ஒருத்தரை பேசிக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக கூட ஆகிடுது. மனுஷால் மனுஷால் கலந்து பேசுகிறதுக்கு பக்தி எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு கலந்து பேசுகிறதுக்கு ஒரு சான்ஸ் கூட கிடைக்கிது. இந்த கல்ச்சர் வந்து எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ண கூட நல்லாயிருக்கு. தமிழ்நாட்டில் கூட நாங்கள் அங்கே பார்த்தேன், கடலூரில் கூட ஒரு இடத்துல ரோட்டில் வந்து பெரிய விநாயகர் விக்கிரகம் வச்சு பூஜை பண்டிகை ஷாப்பினாலாம் போட்டு வச்சுருந்தாங்க. இது கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல வந்து பொது மெதுவாக வந்து தமிழ்நாட்டிலையும் பரவிட்டுருக்கு. ஆனால் வந்து இது பரவுறது தப்பு இல்லைங்க, நம்மளோட ஒற்றுமையை காட்டுறோம், ஹிந்துஸோட ஒற்றுமையை நம்ம காட்டுறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அந்த வாங்குகிற விநாயகர் பொம்மை இருப்பாருங்க, அது மண்ணால் செஞ்சுதான் இருக்கணும். அதனால் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் மேலே பெயிண்டெல்லாம் போடாமல் இருந்து கொஞ்சம் நேச்சராக தயார் பண்ண மாதிரி இருந்தால் ஒரு 5-10 5000 10000 கூட கொடுத்து வாங்கினாலும் நேச்சராக தயார் பண்ண விநாயகரை வச்சு நம்ம வந்து வழிபட்டு நம்ம வந்து இப்போ தண்ணியில் அஸ்தியில் கரைக்கும்போது தண்ணியில் கரைக்கும்போது அது வந்து தண்ணிக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காம நம்ம நேச்சரை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் அதனால் வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி தெரு வச்சு கொண்டாடுங்க. அதை வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக கொண்டாடலாம், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து இந்த பிள்ளையாரம் மொத்தம் மண்ணில் செஞ்சதை வாங்கிக்கிங்க. அது மாதிரி செய்யும்போது எந்த ஒரு நஷ்டமும் நம்ம இயற்கைக்கு ஏற்படுத்தாமல் இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.